அனைவருக்கும் வந்தனங்கள். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், உளவியல் ஆலோசனை, உளவள துணை, இந்த வார்த்தைகளை நீங்க எங்கே ஆச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமாக உங்களில் பலர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏனெனில் இந்த நாட்டிலையும் சரி, சர்வதேச அளவிலையும் சரி, மிக துரிதமாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற துறைகளில் ஒன்று இந்த உளவியல் ஆலோசனை என்ற கூடிய இந்த துறை. காரணம் என்னென்றால், இந்த உலகத்திலையும் இந்த நாட்டிலையும் ஏற்பட்ட அசாதாரண நிலைமைகள், புதிய புதிய மாற்றங்கள், புதிய புதிய எழுச்சிகள் மனிதன்ற அன்றாட வாழ்க்கையிலையும், மனிதன்ற உளவியல்லையும், மனிதன்ற மனநிலையிலையும் சில பாதகங்களையும், பல சவால்களையும், பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி வருகின்றது. இதற்கான ஒரு தீர்வை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு துறைதான் உளவியல் ஆலோசனை, உளவள துணை. இந்த துறை தொடர்பான பூரண தெளிவும் புரிந்துணர்வும் தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில் அதிகம் குறைவாக காணப்படுகின்றது, அல்லது பிழையான புரிந்துணர்வுகள் காணப்படுகின்றது நாம் அன்றாடம் பார்க்கின்ற விடயமாகும். அதற்கான ஒரு தீர்வை வழங்குவதற்காக தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில் உளவளத்துறை தொடர்பான ஒரு ஆரம்ப புரிதலை ஏற்படுத்துவதற்காக தொடர் வீடியோ நிகழ்ச்சி ஒன்றினை திட்டமிட்டு இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி தொடரினூடாக உளவளத்துறை தொடர்பான எளிமையான அடிப்படையான சில விடயங்களை, அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ஃபஸ்லானே காலே. இந்த தொடர் வீடியோ நிகழ்ச்சியினூடாக சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் சம்பந்தமான பல விடயங்களை கற்றுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும். அந்த வகையில் கவுன்சிலிங் தொடர்பாக எமக்கு என்ன நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம், அது தொடர்பாக பல பிழையான புரிந்துணர்வுகள் காணப்படுகின்றது. இன்றைய காணொலியினூடாக அது தொடர்பாக நாம் புரிந்து வைத்திருக்கின்ற கவுன்சிலிங் தொடர்பான எமது பிழையான புரிந்துணர்வுகளை இந்த இடத்தில் கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். உங்களோட ஊர்ல ஒரு பிரதேசத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், ஒரு பாடசாலையில் ஒரு நிகழ்வு நடக்கும், அந்த நிகழ்வுல ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று, ஒரு பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று, அல்லது ஒரு பொது பேச்சு ஒன்று, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஒன்று நடக்கும். அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தர் சொல்லுவார், நல்ல ஒரு கவுன்சிலிங் ஒன்று, நல்ல ஒரு கவுன்சிலிங் ஒன்று செஞ்சாரு என்று சொல்லுவார். இந்த விடயத்தை நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீர்கள். உண்மையாகவே ஒரு பப்ளிக் அவேர்னஸ், ஒரு பப்ளிக் ஸ்பீச் அனைத்தும் கவுன்சிலிங் ஆக மாறாது. அதற்கும் கவுன்சிலிங்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. கவுன்சிலிங் சம்பந்தமாக இன்னும் பல பிழையான புரிதல்கள் எங்களை சுத்தி வாழ்ற சமூகத்தில் இருக்குது. அதுல ஒன்றுதான் பலரும் நினைச்சு கொள்வாங்க, கவுன்சிலிங் என்று சொன்னா கிவிங் அட்வைஸ், ஒரு அட்வைஸ் வழங்குவதுதான். ஒருத்தர் ஒரு பிரச்சனையோடு வருவார், தனக்கு தெரிஞ்ச விஷயம், தான் படித்த விஷயம், தான் கற்ற விஷயம், தனது அனுபவத்தில் இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் வச்சு இவர் ஒரு ஆலோசனை வழங்குவது தான் கவுன்சிலிங். ஒரு உபதேசம், உபன்யாசம் வழங்கி அனுப்பிட்டார்கள், கவுன்சிலிங் செஞ்சிட்டாரு என்று நினைப்பார். இதற்கும் கவுன்சிலிங்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. ஏனெனில் கவுன்சிலிங்கில் முற்றுமுழுதாக அட்வைஸ் கலக்கப்பட மாட்டாது. மேலும் கவுன்சிலிங் என்று சொன்னால் இன்னும் சிலர் கற்பனையில் வாரது என்ன என்று கேட்டால், மரத்தடியில் சொம்ப வச்சுட்டு இருக்கிற நாட்டாம பஞ்சாயத்தை இவங்க உடனடியாக கற்பனைக்கு கொண்டு வந்துருவாங்க. அதாவது எப்படி அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருப்பாரு, அந்த பஞ்சாயத்து தலைவர் கையில சொம்ப வச்சுட்டு தீர்ப்பு வழங்குவாரோ, இது சரி இது பிழை என்று சொல்லிட்டு தீர்ப்பு வழங்குவாரோ, அதே போல கவுன்சிலர் ஒரு கவுன்சிலிங் ரூம்ல இருந்து கொண்டு பேனையும் பேப்பரையும் வச்சுக்கொண்டு இது சரி இது பிழை என்று ஜட்மெண்ட் கொடுக்கிறது தான், தீர்ப்பு வழங்குவது தான் கவுன்சிலிங் என்று நினைச்சு கொள்றாங்க. நிச்சயமாக கவுன்சிலருடைய வேலை, கவுன்சிலிங்கினுடைய செயல்முறையில் ஜட்மெண்ட், அதாவது தீர்ப்பு வழங்குவது, நீ செஞ்சது சரி நீ செஞ்சது பிழை என்று தீர்ப்பு வழங்கும் செயல்முறை அங்கே காணப்பட மாட்டாது. இன்னும் சிலர் கவுன்சிலிங் என்று சொன்னால் உணர்வு கலந்த ஒரு உறவாக நினைச்சு கொள்றாங்க. அதாவது கவுன்சிலரும் கிளைண்டும், கவுன்சிலிங் கேட்டு போறவரும் கவுன்சிலிங் கொடுக்கிறவரும் ஒரு உணர்வு ரீதியாக இணைந்து எமோஷனலி அவங்களோட இன்வால்வ் ஆகி அவரது அன்பை பகிர்ந்து, அல்லது அவர் அம்மா மாதிரி, ஒரு அப்பா மாதிரி, ஒரு கணவன் மாதிரி, ஒரு மனைவி மாதிரி, ஒரு அண்ணா மாதிரி, ஒரு தங்கை மாதிரி, இவ்வாறாக உறவுகள் அடிப்படையில் இணையக்கூடியதாக அமைய வேண்டும் என்று நினைப்பார்கள். நிச்சயமாக கவுன்சிலிங் என்பது ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு தொழில்வான்மையான துறை. இதில் இந்த உறவு முறை அடிப்படையில் அல்லது ஒரு உணர்வு ரீதியான ஒரு தொடர்பு அங்கே அமையப்பட மாட்டாது என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். இப்படி கவுன்சிலிங் சம்பந்தமாக இன்னும் பல பிழையான புரிதல்கள் எங்களை சுத்தி வாழ்றவங்க மத்தியில் இருக்குது. அப்ப என்னதான் கவுன்சிலிங், கவுன்சிலிங் என்று சொன்னா என்ன என்று உங்களுக்கு கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை அடுத்து வரும் காணொலியில், உளவளத்துணை என்றால் என்ன, உளவளத்துணையில் பிரதானமாக உள்ளடங்கப்பட வேண்டிய விடயங்கள் என்ன, உளவளத்துணையை எவ்வாறு எளிமையாக புரிந்து கொள்ளலாம் போன்ற விடயங்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் அடுத்து வரும் காணொலியில் நாம் கலந்துரையாடலுக்கு எடுக்க இருக்கின்றோம். உளவளத்துணை தொடர்பாக இன்னும் பல விடயங்களை கற்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது, புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. சமூகத்தில் இருக்கின்ற அத்தனை பாமரர்கள் தொட்டு அனைவர் மத்தியிலும் உளவளத்துணை தொடர்பான ஒரு சிறந்த புரிதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு
ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த காணொலியினை உமக்கு தெரிந்த பலர் மத்தியிலும் பகிர்ந்து அவர்களது உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு எங்கே அணுக வேண்டும், எவ்வாறான தீர்வுகளை பெற வேண்டும் என்பதற்கு நீங்களும் வழிகாட்டல் வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். மேலும் இந்த தொடர் காணொலி நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், ஆலோசனைகளை தொடர்ந்தும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். எமது இந்த முயற்சி வெற்றியடைவதற்கு உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தொடர்ந்தும் எங்களுக்கு பங்களிப்பு வழங்கும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வந்தனங்கள்.